Hi, hello friends, welcome to Vino's Fairy Cooking. இன்னைக்கு நம்ம வந்து போஹா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் உப்மா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க. அவல் உப்மா செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அவல் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி திக்கான அவல் வந்து 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா, ஊற வச்சிங்கன்னா சொத சொதன் ஆகிடும். அது தண்ணி தொளிச்சு தான் வந்து நீங்கள் வந்து செய்ய முடியும். இல்லைனா இதோட திக்காக இருக்கும் அந்த அவல்னால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தில் வந்து 1/2 வெங்காயம், அப்புறம் வந்து மஞ்சள், பெருங்காயம், அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து மிளகாய், கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து கருவேப்பில, மிளகா, அப்புறம் வந்து கடுகு உளுந்தப்பருப்பு, அப்புறம் வந்து ஜீரகம். இதுதான் தேவையானது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து இந்த பருப்பெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக சாட்டே ஆனால் போதும். இப்போ வந்து பெருங்காயமும் மஞ்சளும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லாத்தையோடையும் கலக்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும், அவ்வளோதான். ஏன்னா ஊறி இருக்கு இல்லையா. நீங்கள் ரொம்பையும் கிண்டாதீங்க, கிண்டிங்கன்னா ரொம்ப மாவாயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பாக இருக்கும். புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக காலையில் 5 நிமிஷத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையோட தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான போஹா ரெடி ஆகிடுச்சு, அவல் உப்மா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ஒன்றும் ஹெவியாலாம் நான் எதுவும் போடல. மார்னிங் இல்லை டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.